கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அனுதின மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் காலையிலேயே எழும்பி உட்கார்ந்து எங்கள் அக்காவே சாபம் போட்டா, எங்கள் அண்ணன் சாபம் போட்டான், என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சாபம் போட்டாங்க, என் கூட வேலை செய்கிறவங்க என்ன சாபம் போட்டாங்க, ஐயோ சுத்தி சாபத்தை வாங்கி வச்சுட்டு நிற்கிறேன், என் நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி சிலர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஆண்டவர் வந்து ஒரு மங்கள வார்த்தையோடு உங்களை நேரடியாக சந்திக்கிறாரு. எடுத்து வாசிங்க, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அநேகருக்கு ஒன்று சபிக்கிறது தான் ரொம்ப பிரியம், அவங்களுக்கு அதான் பிடிக்குது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுறது தான் பிடிச்சிருக்கான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ இவ்வளோ நாள் நம்ம நிறைய சாபங்களை வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறோமே, அது என்னவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அழகான வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்கள், எந்த சாபங்கள், நான் நிறைய சாபத்தை வாங்கி கட்டி வச்சிட்ருக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த சாபங்கள் என்னை ஆசீர்வாதமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக லஞ்சம் வாங்கிட்டு வந்த நின்னா இந்த பிலையாம் என்கிற தீர்க்கதரிசி. ஆனால் வந்து அந்த மேடல அந்த மலை உச்சியில் நின்ன உடனே கர்த்தர் அந்த சாப வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் மாற்றினார். யாரெல்லாம் ஒன்று சபித்தாங்களோ அந்த சாபங்களெல்லாம் இனி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஏன்னா நமக்காக சிலுவையிலே ஆண்டவர் எல்லா சாபங்களையும் சுமத்து தீர்த்தார், இனி சுமக்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்லேயே ஆம்பளைங்களாக பார்த்து மரிச்சிட்ருப்பாங்க, சில குடும்பத்தில் பெண்களாக பார்த்து மரிச்சிட்ருப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா விபத்துனாலேயே மரிச்சிட்ருப்பாங்க, சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சரி ஏதோ ஒரு கொள்ளக்கு நோயினால் அவங்க மரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சில காரியங்கள் அப்படி அடுக்கடுக்காக நடக்கும்போது சில மூதாதையுடைய சாபங்கள் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த தலைமுறைக்கு அது தொடராதபடிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரே ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து நின்று, ஆண்டவரே எங்கள் குடும்ப சாபங்கள் எல்லாம் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என்று ஒரே ஒரு முறை அறிக்கை பண்ணால் போதும், பழைய சாபங்கள் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல நிற்கும், அடுத்த மரணமோ அடுத்த அழிவோ குடும்பத்தில் வரக்கூடாது. இன்றைக்கு இப்பொழுது ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய மூதாதையர்கள் மூலமாக இல்லைன்னா இவர்கள் மூலமாக சம்பந்தித்த எல்லா சாபங்களை நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் என்று என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய தகப்பனாக என் பிள்ளைகளோடு இணைந்து நின்று இப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன், அந்த சாபங்கள் எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையாக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. ஏன்னா நீங்கள் என் கூட இணைஞ்சு அதை கிளைம் பண்ணியிருக்கீங்க. இனி உங்களுக்கு சாபம் இல்லை, இனி அதிலே பாலும் இராது சாபம் இராது. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இனி அதிலே பாலும் இராது சாபமும் இராது என்ற வார்த்தையின்படி இவர்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, ஊழியத்தில் இருக்கிற எல்லா பாழ்களும் சாபங்களும் முறிக்கப்பட்டு கர்த்தர் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் பழைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் விரும்பி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லைகளை விரிவாக்கும், வருமானங்களை விரிவாக்கும், சந்ததியை விரிவாக்கும், அபிஷேகத்தை விரிவாக்கும், ஆயுசின் வருஷங்களை விரிவாக்கும். மது கரம் கூட இருக்கட்டும், தீங்கோ வியாதியோ கடனோ என் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலப்பிதா.